வெல்கம் டு தமிழ் தேனி. பெரிய குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வடுகப்பட்டி பலருக்கும் தெரிய காரணம் கவிஞர் வைரமுத்து. இந்த ஊரில் தான் வைரமுத்து பிறந்திருக்காரு. இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு, அது வெள்ளை பூண்டு. இங்கிருந்து தான் சிங்கப்பூர், மலேசியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணப்படுகிறது. பலசரக்கு கடைகளுக்கும் விநியோகமும் இங்கிருந்து தான் அனுப்பப்படுகிறது. வத்தலகுண்டுக்கும் பெரியகுளத்துக்கும் இடைப்பட்ட ஊரான தேவதானப்பட்டி வழியாகவும் தேனி பெரியகுளம் வழியாகவும் வடுகப்பட்டிக்கு செல்ல முடியும். இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சாலே வெள்ளைப்பூண்டோடைய மனம் காற்று வெளிகளில் கலந்து வாசத்தை அள்ளி வீசுகிறது. வடுகப்பட்டியின் பூண்டு சந்தை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பூண்டு சந்தை. இந்த ஊருக்கு பூண்டு சந்தை எப்படி வந்துச்சு? 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 2 தலைமுறைக்கு முன்பு, வடுகப்பட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விளைந்த பூண்டுகளை அங்குள்ளவர்கள் கீழ்ப்பகுதிக்கு கொண்டு வந்து இங்கே வாழ்ந்த மக்களிடம் வெற்றிலை, அரிசி, தேங்காய், பருப்பு போன்ற தானிய வகைகளுக்கு பண்டமாற்று முறைப்படி மாற்றிக்கொண்டார்கள். இப்படி மாற்றத் தொடங்கிய சந்தை நாளடைவில் ஏற்றுமதியாகும் அளவிற்கு வளர்ந்து நின்றுச்சு. இன்னைக்கு மிகப்பெரிய பூண்டு வர்த்தக மையமாக மாறியிருக்கும் இந்த சந்தைக்கு மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இருந்தும், ஊட்டி, கொடைக்கானல் போன்ற நமது மலை பிரதேசங்களில் இருந்தும் ரகரகமா பூண்டுகள் வடுகப்பட்டிக்கு வந்து குவிஞ்சுகிட்டு இருக்கு. என்னதான் வெளி மாநிலங்கள்ல இருந்து வெள்ளைப்பூண்டு இங்க வந்து குவிஞ்சாலும் கொடைக்கானல் பள்ளத்தாக்கு பகுதியில் விளையும் மலைப்பூண்டு தான் மார்க்கெட் விலையவே தீர்மானிக்குது. தேனி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விளையும் மலைப்பூண்டிற்கு பல மருத்துவ குணங்கள் இருப்பதால இதுக்கு எப்பவுமே மவுசு என்கிறார்கள் இங்குள்ள வியாபாரிகள். பொதுவாகவே வெள்ளைப்பூண்டு வாயு தொல்லையை கட்டுப்படுத்தக்கூடிய குணம் கொண்டது என்றாலும் மலைப்பகுதியில் விளையக்கூடிய பூண்டிற்கு வாயு, பிரஷர், பிரசவ கால வைத்தியத்தில் முக்கிய இடம் பிடிக்கிறது என்பதால மலைப்பூண்டு அதிக அளவில் விற்பனை ஆகுது. வடுகப்பட்டி ஒரு கிராமம்தான் என்றாலும் தமிழகத்தின் அனைத்து பெரிய நகரங்களும் இங்கிருந்து தான் வெள்ளைப்பூண்டு சப்ளை செய்யப்படுகிறது. வாரத்தில் ஞாயிறு, வியாழன் என்ற 2 நாட்கள் மட்டுமே பூண்டு சந்தை நடைபெறும். உள்ளூர் வியாபாரிகள் தவிர வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய பல வியாபாரிகள் கிலோ கணக்கிலும் மூட்டைகளாகவும் பூண்டு வாங்கி செல்வதை நாம் பார்க்கலாம். வாரத்தில் இந்த 2 நாட்களிலுமே 1000 டன் பூண்டு விற்பனையாகிறது. மொத்த வியாபாரிகள் மட்டுமல்ல, 50 கிலோ, 20, 30 கிலோ என்கிற வகையில் தலைச்சுமை வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள் கூட்டமும் வடுகப்பட்டியில் கூடிவிடுகிறது. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேச மாநிலங்களில் விளையக்கூடிய பூண்டு வகைகள் இங்கு 1 கிலோ 7 ரூபாயிலிருந்து 21 ரூபாய் வரைக்கும், ஊட்டி, கொடைக்கானல் மலைப்பூண்டு கிலோ 1க்கு 10 முதல் 60 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகிறது. இங்கிருந்து பூண்டு வாங்கி செல்லக்கூடிய வியாபாரிகள் வெளியூரில் நல்ல விலை வச்சு லாபத்தை பார்க்குறாங்க. மற்ற மாநில பூண்டுகள் வெள்ளை நிறத்திலும், நம்மூர் மலைப்பூண்டுகள் பழுப்பு நிறத்திலும் மண் வாசத்தோடு இருக்கும். எல்லா ஊர்களிலுமே வெள்ளைப்பூண்டு கிடைத்து விடும்தான். ஆனாலும் வடுகப்பட்டியில் தரமான பூண்டு மிக குறைந்த விலையில் கிடைக்குது. திண்டுக்கல், தேனி, பழனி, வைகை என சுற்றுலா செல்பவர்கள் சிரமம் பார்க்காம வடுகப்பட்டிக்கு பயணப்பட்டால் மருத்துவம் குணம் கொண்ட மலைப்பூண்டுகளையும் வெள்ளை பூண்டுகளையும் பை நிறைய வாங்கி வரலாம் என்பதை இனி நீங்கள் மறக்க வேண்டாம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம தமிழ் தேனியோடு இணைந்திருங்கள். நன்றி.